ஃபர்ஸ்ட் எஸ்கே பற்றி சொல்லணும்னா, மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எஸ்கே பற்றி நிறையா சொல்லிட்டேன், பிட் அபவுட் அவர் பாண்ட் அண்ட் எவ்ரி திங். இப்போ தான் அந்த 125 crores போட்டாங்க. நாங்கள் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கும் போது எதிர்நீச்சல் வந்து 25 crores, இன்னைக்கு 10 இயர்ஸ் அது தாண்டி 125 crores. 10 இயர்ஸில் வந்து 25 to 125 வந்திருக்கும், அதான் நான் மேலே சொல்லியிருந்தேன். சார் அப்போ 125 to 200 வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு பால் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவர் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த சக்ஸஸ் எல்லாமே வந்து அவரோட குட் ஹார்ட் நம்பர் ஒன், ப்ளஸ் அவரோட எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாருனால தான் கிடைக்குது. ஸோ லவ் யூ சார், யூ நோ தட். சின்ன பசங்கள்லாம் ஃபேமிலியாக வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி ஸ்கில் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்கும்போது எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம். அது வந்து மாநாடுல ஒரு மாஸ்க் கிடைச்சது, ஆனா இந்த டான்ல வந்து ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு நான் 3 பேருக்கு முக்கியமா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்னு இந்த படத்தினுடைய இயக்குனர், வெரி சென்சிபிள் டைரக்டர். அவருடைய சென்சிபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹை, ரொம்ப அதாவது நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு ராஜ்குமார் ஏராணி மாதிரி ஒரு டைரக்டர் அவர் சொன்னேன். தமிழ்நாட்டின் ராஜ்குமார் ஏராணி தான். இப்ப நம்ம முன்ன சொல்லும் போது எத்தனை பேர் அதை நல்லா நினைச்சிருப்பாங்க தெரியாது. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணி அவர் இருக்காரு உண்மையாரு. டெபினட்டா அவர் வந்து ஒரு தொடர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த இயக்குநராக இந்த இண்டஸ்ட்ரியில இருப்பாரு. நான் கூட சொன்னேன் ஷாருக் வந்து சொல்றாரு, கை வெட்டிக்கணுமா சொல்லு வெட்டிக்கிறேன் கேட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர். அதுக்கப்புறம் சிவா சாருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு சிவா சாருக்கு தமிழ்குமரன் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டெஃபினட்டா ஒரு 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 இந்த இடத்துல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப உழைப்புல ரொம்ப உயர்ந்தவங்க. பாத்தீங்கன்னா சுபாஷாவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எவ்வளவு போராடி இன்னைக்கு வந்து நீங்க உயரத்துல உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் எவ்வளவு தூரம் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய வாழ்க்கையே ஒரு கதையா எடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிவிசா, நீங்க அதை திங்க் பண்ணலாம். நீங்க மட்டும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவருக்கு பெரிய நன்றி. படம் பார்த்துட்டு ஃபோனில் பேசினாங்க. அப்போ நாங்கள் டீமில் எல்லாருமே உங்களுடைய ஃபேன் சார். நாங்கள் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டோம். நான் இது வரைக்கும் ஒரு 30 seconds 1 minute அப்படி தான் மீட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 60 நிமிஷம் நாங்கள் உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும். அப்பையும் அவங்க வந்து கிளம்புங்கன்னா யாரும் சொல்ல, நாங்களாக வந்து நாங்கள் விட்டால் சாயங்காலம் வரைக்கும் இருப்போம் சார், நாங்கள் கிளம்பிடுறோம் சார்ன்னு சொல்லிட்டு வந்தோம். படத்தை வந்து ஃபஸ்ட்டு 5 minutes வந்து யார் யார் எப்படி என்னென்ன அத்தனை கேரக்டர் பற்றியும், ஆதிராம் அம்மாவை நடித்தவங்க, ஃப்ரெண்ட்ஸாக நடித்த பாலா விஜய் ப்ரோ, அண்ட் படத்தில் அத்தனை பேரை பற்றியும், டெக்னீஷியன்ஸ் பற்றியும் ஒருத்தர் விடாமல் இது நல்லா இருந்தது, இது சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி இந்த மொத்த வெற்றியையும் அப்படியே முழுமையாக்குன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் வாழ்த்துக்கும் நன்றி சார். அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய படங்கள் வெற்றி அடையும் போது ரொம்ப கம்மியான பேர்டன் தான் கால் வரும் இண்டஸ்ட்ரியிலேருந்து, அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது இல்லை, ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் விஷ் பண்ணாங்க, அதே மாதிரி சிம்பு சார் வந்து விஷ் பண்ணாங்க, சிவா படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் இந்த டைமில் என்னுடைய நன்றி. நான் என்னால் கடைசி சீனை வந்து பார்க்க முடியல சிவா, எனக்கு அப்பானா ஒரு பர்சனல் கனெக்ட் உண்டு. அந்த கால் வெடித்த ஷாட்லேருந்து நான் வந்து ரொம்ப அழுதுட்டு கண்ணை மூடிக்கிட்டே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருக்கும் இந்த டைமில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்து இன்னும் ஒரு சில பொத்தே இருக்கும் அந்த லவ் சீன், அந்த நாய் வந்து ஒரு இது சொல்லுதுங்க, அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப் பிரியாவோட இல்ல
செத்துருச்சு. நாங்க நினைச்ச பரவாயில்ல, அந்த நாய் நாங்க டயர்டாகி போய் அப்படியே போய் படுத்துருவோம். ஏன்னா நாங்க யோசிச்சு போச்சு, ரைட், இதுக்கு மேல டெசர்ட், ஒரு க்ளோஸ், ஒரு மிட்டு, ஒரு வீடு, ஒரு டப்பா மேல போவாங்க, சைல இருந்து காட்டுவாங்க, இதுக்கு மேல இல்ல எண்ணிக்கிட்டே இருப்போம். அதையும் முடிச்சுட்டு எல்லாம் ஓகே சொன்ன யோசிச்சு சுவி இங்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா அங்கதான் இங்க வந்துருக்கோம், அங்க இல்ல இங்க வைங்க அப்படி அப்படியே ரொம்ப நேரம் நீங்க படத்தை பாத்துருப்பீங்க. ஒரு நைட்டு ரெண்டு நைட்டுக்குள்ள நிக்க வச்சாங்க, அப்படியே சாரி குடிச்சு அப்படியே நிற்கும். எங்களை கெஸ்ட் யாரும் பாக்க வரப்ப எப்ப பாக்க வரப்ப அப்படியே தான் நிற்பேன். நாங்க நேரத்துல அங்க ரெண்டு இன்னைக்கு இங்க தான் நிக்கிறேன். எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு சரி சின்ன சின்ன விஷயம் கூட ஏன் அப்ப அவங்க எடுக்கிறாப்பட்டா அந்த அவர் எதிர்பார்க்க அந்த புல் திருப்தி வராம விடவே மாட்டாப்ல. அது அப்படியே கட்டிட்டே இருப்போம் இப்படி அப்படி அப்படின்னு சரி ஓகே நாங்களே டயர்டாக படுத்து கிடப்போம். பக்கத்து அந்த நாலு கால் வந்து முடந்துக்கிட்டு அது வந்து படுத்து கிடப்போம். அந்த டாக்டர் யாஸ்டன் சொல்லியா என்ன தள்ளிவாங்க நாய் படுத்துட்டு இவ்வளவு ஓரமா தள்ளிப்படுங்க அப்படின்னு அதுவும் டயர்டு. ஏன்னா அது சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அது முடியல பாவம். அது அதுக்கு எவ்வளவு சாப்பிட்டு அதுக்கு அது அப்படியே பாக்க அது ஒரு டயர்டாயிருச்சு. ரெடி 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 சாப்பிட்டு சாப்பிட்டு நாயெல்லாம் கூப்பிடுங்க. டேய் நாயெல்லாம் கூப்பிடுங்களா சாப்பிட்டு இல்லையா இல்ல சார் நாயை கூப்பிடுவோம் சொன்னோம் நாயில அந்த நாய் வளர்க்கிறவர் அவரு ரெடி ரெடி சாட்டடி சாட்டடி ஜக்கு பபு தப்பு ஒரு 45 பேர் சொல்றேன். எந்த பிரச்சனை அதுல எந்திருக்கிற மாதிரி இல்ல டயர்டு. அது மனுஷ பாவம் என்ன பண்ணாது அது என்ன பண்ணும் பாவம் என்னமோ பண்றாங்க நம்மளை வச்சு அப்படின்னு அதை யோசிக்குது. பாலுது கொட்டை விட்டு காலு விட்டு மேல தூக்குது ஆண்டு சொல்றப்ப ஒரு பிஸ்கட்டத்துக்கு உள்ள ஏறிட்டாங்க லப்பத்துல பக்கம் சாப்பிடுது பா சாப்பிட்டு போமான்றான். நான் எல்லாரும் பேசலாம்